ஃப்ரெஸ்தலாடு வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நான் போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் வந்து நாம் வழக்கம் போல் ஒரு வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை பார்க்க போகின்றோம் வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் நாலாவது வசனங்க தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு டேஷ் எழுதியிருக்கிறது அங்கே விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க இந்த அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்களேன் ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்குறார் இதனுடைய ஆசிரியர் ஸோ இங்கே விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க அதே போல் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பலாம் அநேகர் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேதவினா போட்டியில் பங்கேற்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல் இந்த மாதத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் அநேகர் பங்கேற்பு பங்கு பெறுகிறீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றவங்களுக்கும் அந்த கொஷின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பங்கு பெறும்படியாக உற்சாகப்படுத்துங்க இன்னொரு என்ன விஷயம்னா ஐம்பதாவது கேள்விக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு ஒரு மிகச்சிறந்த கமெண்ட்ஸ் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை வாசித்ததுனால உங்களுக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அநேகரை வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் நீங்கள் ஆயிரம் என்னங்க ஆயிரம் தான் நினைச்சாலும் கடவுள் நம் மீது ஒரு பிளான் வச்சிருக்கிறாருங்க நீங்கள் யோசிக்கலாம் என்ன இது நடக்கலை அது நடக்கலைன்னு நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை பராமரிப்பதாக அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் மேலே ஒரு நினைவு வைத்திருக்கிறாருங்க என்ன நினைவுனா உங்களுக்கு நன்மையானதே ஆண்டவர் செய்வார் அதை இன்னிக்கே செய்வார் இந்த நாளிலும் பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்னும் அநேக பிறந்த நாட்களை நீங்கள் காண வேண்டும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமண நாள் காணுகின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சுக இனத்தோடும் பலவீனத்தோடும் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் தாமே நல்ல சுகம் பலன் ஜீவனை கட்டளையிடுவாராக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுதல் செய்கிறேன் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன் நாளை சந்திக்கலாமா